சரத் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் இன்ஜின் எபிசோட் 1 பண்ண இடத்துக்கு வாசு ப்ரோ டீமோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலேயே எல்லாரும் ரொம்பவே பதட்டத்தோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பில்டிங்குள்ள போனதுக்கு அப்புறம் வாசு ப்ரோ இதுக்கான காரணத்தை சொல்றாரு. ரெண்டு பேரும் பொருளோட நிக்கிறானுங்க. செம்ம ரிஸ்கா போச்சு. அவங்க இருக்கிற இடத்துலயே ஏதோ விடர் சத்தம் எல்லாம் கேட்டதும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு யார் யார் போறீங்களா? இந்த சத்தம் கேட்டதும் அந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு பயங்கர பதட்டத்தோட இருக்காங்க. அங்க இருக்கிற மெயின் பில்டிங்க்கு போயிடலான்னு டிசைட் பண்ணி வேகமா போக ஆரம்பிக்கிறப்ப அங்க ஒரு ஆளு பக்கத்துல நிக்கிறத கவனிச்சதும் மிரண்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்புறப்பதான் இந்த கொடூரமான சத்தம் கேக்குது. ரொம்பவே பயத்தோட அங்க இருக்கிற இன்னொரு பில்டிங்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த சத்தம் கேட்டதும் அங்கிருந்து எழுந்து போகிறப்ப அங்க ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சதா வாசு ப்ரோ பதட்டமாகறாரு. அவங்கள சுத்தி வர ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்க எல்லாருமே மிரண்டுடுறாங்க. ஒரு பயத்திலேயே அங்க இருக்கிற இடங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கொடூரமான சத்தம் வந்ததும் மிரண்டு போறாங்க. அந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு இடமா பாக்குறப்பதான் இந்த பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல யாரோ பேசுற சத்தம் கேட்டதும் ஒரு பயத்தோடய போக ஆரம்பிக்கிறப்ப அங்க நடக்கிற ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ்னால எல்லாருமே ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்காங்க. அந்த ரூம்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அகைன் அந்த சத்தம் கேட்டதும் மிரண்டுடுறாங்க. வாசு ப்ரோ யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறப்ப அங்க இருக்கிற ஒரு விண்டோ பக்கமா யாரோ நிக்கிறத பார்த்து சுவாமி அண்ட் வெங்கடேஷ் பயந்துடுறாங்க. பட் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை கவனிக்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமான இடமா இருக்கு. வாசு ப்ரோ இந்த இடத்துல ஜின் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்த வழியாவே திரும்ப போகிறப்ப அங்க இருக்கிற செவரில வரைஞ்சிருக்கிற பயங்கரமான உருவத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஏரியாவை ஃபர்தரா பாத்துட்டு இருக்கிறப்பதான் இந்த வினோதமான ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அவங்கள சுத்தி வர ஒரு ஷட்டர் மூடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதும் மிரண்டு போறாங்க. அந்த மூடுற சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க போகிறப்பதான் இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடக்குது. இங்க வேற ஷட்டர் இல்லடா. என்ன சொல்றது? அவங்க வந்த வழியில இருக்கிற ஷட்டர் மூட ஆரம்பிச்சதும் பயங்கர அதிர்ச்சியோட அங்கேருந்து வேகமா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்ததும் பயங்கர பதட்டத்தோட இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த பில்டிங்க்கு போகிறப்ப அவங்க வந்த பில்டிங்ல இருந்து கேட்ட சத்தங்களால பதட்டமாகறாங்க. பயங்கர முள்செடிகள் எல்லாம் தாண்டி அங்க இருக்கிற அடுத்த பில்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த இந்த சம்பவம் ரொம்பவே பயங்கரமானதா இருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததும் எல்லாருமே வேற லெவல் அல்லுல இருக்காங்க. வாசு ப்ரோ உடனே அந்த பில்டிங் பக்கமா வேகமா போறாரு. அங்க எதிர்பார்க்காத இந்த பயங்கரமான சம்பவம் நடக்குது. அவர் கேமரால தெரியுதான் தெரியலையே. அங்க நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே ஆபத்தா இருந்ததும் அங்கேருந்து தள்ளி வந்துடுறாங்க. வாசு ப்ரோ கண்டிப்பா இது ஜின்னோட வேலைகளா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் தெரியுது. பட் ரொம்ப பெரிய இடம்ன்றதுனால கேமரால அது கிளியரா மாட்டல. அது யாரா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறப்பதான் அகைன் இந்த பயங்கரமான சத்தம் கேக்குது. ரொம்பவே பயத்தோட அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அந்த இடத்துல மைன்யூட்டான நிறைய விஷயங்கள் நடக்குது. அமைதியா இருங்க.
அங்க இருக்கிற இன்னொரு பில்டிங் பக்கமா நிறைய சத்தங்கள் கேட்க அங்க இருக்கிற ஒரு விண்டோ ஓபனிங் வழியா வாசு ப்ரோ உள்ள போறாரு. அங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிறைய வினோதமான சம்பவங்கள் நடக்குது. வரலாம் வாங்க. வாசு ப்ரோ அங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் நீங்க தனியா தான் இருக்கேன் என்கிட்ட வாங்க. வெங்கடேஷ் அந்த விண்டோ கேப் வழியா வரப்ப அவருக்கு கையில அடிபடுது. கூடவே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காரு. அப்ப அகைன் இந்த பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி ரத்த காயம் நம்ம காணது இல்ல. இவனுக்கு ஆயிருக்கு, இவன் கண்ணால வேற பாத்துட்டான். அந்த இடத்துல நடக்கிற நிறைய வினோதமான விஷயங்களால சுவாமி அண்ட் வெங்கடேஷ் வேற லெவல் பயத்துல இருக்காங்க. வெங்கடேஷ் ரொம்பவும் பதட்டத்தோட பேசிட்டு இருக்கிறப்ப வேற லெவல்ல மரள வைக்கிற இந்த சம்பவம் நடக்குது. ரொம்பவே பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தெரிஞ்சதும் எல்லாருக்குமே வேற லெவல்ல அள்ளு விட்டுருச்சு. அவங்கள தொடர்ந்து அது பின்னாடியே வரப்ப கேக்குற சத்தங்கள் ரொம்பவே மிரள வைக்குது. ரொம்பவே டயர்டான நிலைமையில எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறப்ப வாசு ப்ரோ அகைன் அந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் பக்கமா இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. மறைஞ்சு மறைஞ்சு கிராஸ் ஆகுது. வாசு ப்ரோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் உள்ள வரப்ப அங்க இருக்கிற இன்னொரு பில்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. சுவாமி பதறிடுறாரு. அங்க இருக்கிற ஒரு விண்டோ பக்கமா ஒரு உருவத்தோட கைய பார்த்ததா ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. பட் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. சுவாமி ஒரு உருவத்தை பார்த்ததா ரொம்பவே பயப்படுறப்ப இந்த சத்தங்கள் ரொம்பவே பதற வைக்குது. திடீர்னு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டதும் அவங்கள விரட்டிட்டு வந்த அந்த ஆளுங்களா இருக்குமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளுங்களா தான் இருக்குமோன்னு கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. அவங்கள சுத்தி வர சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சதும் ரொம்பவே பதட்டமாகறாங்க. யாரோ ஏன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சதும் மிரண்டுடுறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் கேமராவை எடுக்கிறப்பதான் இந்த சத்தம் கேக்குது. தெரியாது, பதட்டப்படாதீங்க. அங்க ஆளுங்களோட நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அங்க இருக்கிற இன்னொரு பில்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்ச நேரம் கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கிற இடங்களையும் கவர் பண்றாங்க. சீக்கிரம் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவே ரிஸ்கியா இருக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. மிகப்பெரிய ஃபேக்டரியில இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் ரொம்பவே பதற வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.